Hello friends, welcome to Dakshin Supamam channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் குழந்தைகளுக்கு டைப்பர் ரேஷஸ் வராம தடுக்கிறதுக்கான 5 டிப்ஸ் தான் நான் சொல்ல போறேன். இதுவரைக்கும் நீங்க தக்ஷின் சுபமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. ரேஷ் அப்படிங்கிறது குழந்தையோடைய பிரைவேட் பார்ட்ஸ்லையும் தொடைப்பகுதியிலையும் ரெட் கலராக தடிப்பு தடிப்பாக இருக்குங்க. சில நேரம் லேசாக தோலும் உறிஞ்சிருக்கும். இது மாதிரி டயப்பர் ரேஷ் வர்றதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்குது. குழந்தைகள் ரொம்ப நேரம் டயப்பரோட ஈரத்தன்மையில் இருக்கிறதுனால டயப்பர் ரேஷஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே இந்த மாதிரி டிஸ்போசபிள் டயப்பர்ஸில் குழந்தைகளோட ஸ்கின் ரொம்ப நேரம் ட்ரையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விதமான ஜெல் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஜெல் ஒத்துக்காமல் கூட குழந்தைகளுக்கு டயப்பர் ரேஷ் வருங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட ஸ்கின் ரொம்ப நேரமாக இது மாதிரி டயப்பரில் உரசிக்கிட்டே இருக்கிறதுனால அதனால் ஏற்படுற இன்ஃபெக்ஷன்ஸால் கூட டயப்பர் ரேஷஸ் வரும். நம்ம என்ன தான் வீட்டில் இருக்கும்போது கிளாத் டயப்பர் யூஸ் பண்ணாலும் ட்ராவல் அப்போ கண்டிப்பாக டிஸ்போசபிள் டயப்பர் தாங்க யூஸ் பண்ணணும். அம்மாக்களுக்கு இருக்க பெரிய பயமே டிஸ்போசபிள் டைப்பர் யூஸ் பண்ணால் குழந்தைகளுக்கு டைப்பர் ரேஷ் வருமோங்கிறது தான். டிஸ்போசபிள் டைப்பர் யூஸ் பண்ணாலே குழந்தைகளுக்கு டைப்பர் ரேஷ் வரும்னு இல்லைங்க. கரெக்டான ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸோடு டிஸ்போசபிள் டைப்பர்ஸ் யூஸ் பண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் முதல் நாள்லேருந்தே தக்ஷினுக்கு டிஸ்போசபிள் டைப்பர் தாங்க யூஸ் பண்ணுறேன். ஆனால் கரெக்டான ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸோடு யூஸ் பண்ணுறதால இதுவரைக்கும் தக்ஷினுக்கு டயப்பர் ரேஷ் மாதிரியான எந்த பிரச்சனையுமே நான் ஃபேஸ் பண்ணதில்லை. டயப்பர் ரேஷ் வராமல் தடுக்கிறதுக்கான 5 டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா, குழந்தைகளுக்கு டயப்பரை நீங்கள் 3-4 hours ஒன்ஸ் ஆகுது சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். குழந்தை ரொம்ப நேரமாக டயப்பரோட ஈரத்தன்மையில் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு டயப்பர் ரேஷஸ் வருது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக குழந்தைகளுக்கு டயப்பரை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். குழந்தைகளுக்கு நீங்கள் டயப்பர் வாங்கும்போதே வெட்னஸ் இண்டிகேட்டரோடு இருக்கிற டிஸ்போசபிள் டயப்பர் வாங்கினீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெட்னஸ் இண்டிகேட்டர் அப்படிங்கிறது டிஸ்போசபிள் டயப்பரில் எல்லோ கலரில் ஒரு லைன் இருக்குங்க. குழந்தைகள் யூரினோ மோஷனோ போயிட்டா அந்த எல்லோ கலர் லைன் ப்ளூ கலர் லைனாக சேஞ்ச் ஆகிடும். மூலமாக நீங்கள் ஈஸியாக குழந்தைகள் யூரினோ மோஷனோ போயிருக்கான்னு கண்டுபிடிச்சி சீக்கிரமாக டயப்பரை சேஞ்ச் பண்ணிடலாம். செகண்ட் டிப் வந்து என்னென்னா, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் குழந்தைக்கு டயப்பர் சேஞ்ச் பண்ணும்போது இது மாதிரி பிளாஸ்டிக் பேசன்லேயோ இல்லை கப்லையோ வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஒரு சாஃப்டான காட்டன் டவுல அந்த வார்ம் வாட்டரில் டிப் பண்ணி குழந்தையோட ப்ரைவேட் ஏரியாலையும் தொடையும் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. இது மாதிரி வார்ம் வாட்டரில் குழந்தையோட ஸ்கின்னை க்ளீன் பண்ணுறதால குழந்தைகளுக்கு டயப்பர் ரேஷஸ் மட்டும் இல்லைங்க, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸும் வரவே வராது. நீங்கள் வீட்டில் இல்லாமல் ட்ராவலில் இருந்தீங்கன்னா குழந்தைங்களோட ஸ்கின்னை வெட் வைப்ஸ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். வெட் வைப்ஸ் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே லேசாக ஒத்தி தாங்க எடுக்கணும், அழுத்தி தொடக்கக்கூடாது. தேர்ட் டிப், நீங்கள் டவுல் இல்லைனா வெட் வைப்ஸ் யூஸ் பண்ணி குழந்தையோட ஸ்கின்னை நல்லா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷமாவது டயப்பர் யூஸ் பண்ணாமல் இருக்கணும். இப்போ தான் குழந்தையோட ஸ்கின்னில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா ட்ரை ஆகிடும். ஃபோர்த், குழந்தைகளுக்கு நீங்கள் ஒவ்வொரு தடவையும் டயப்பர் போடுறதுக்கு முன்னாடி டயப்பர் ரேஷ் க்ரீம் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். டயப்பர் ரேஷ் க்ரீம் யூஸ் பண்ண விரும்பாதவங்க தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே தக்ஷினுக்கு தேங்காய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுவேன். ஃபிஃப்த் டிப், குழந்தைக்கு நீங்கள் கரெக்டான சைஸ் டயப்பரை பார்த்து சூஸ் பண்ணுங்கள். டயப்பர் பேக்கெட்லேயே வெயிட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்கள் குழந்தையோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரியான டயப்பரை பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் எல்லாமே தக்ஷினுக்கு நான் டயப்பர் யூஸ் பண்ணுறதோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொன்னது தான். நீங்களும் இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு டயப்பர் ரேஷஸ் வரவே வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தக்ஷின் சுபமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.